சௌந்தரபாண்டியனாரின் 130வது பிறந்த நாளை முன்னிட்டு சுயமரியாதை மாநாடு தமிழக வரலாற்றில் 1929 சௌந்தரபாண்டியன் நடத்திய சுயமரியாதை மாநாடு தமிழக அரசியலை புரட்டி போட்ட மாநாடு. அந்த வகையில் இந்த மாநாடும் மிக முக்கியமான அரசியல் திருப்பமாக அமையும் என்ற வகையில் 130 சங்கங்களில் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை கௌரவிக்க இங்கே வருவிருந்திருக்கிறவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்திருந்து நிகழ்வின் முழுக்க இருந்து சமூக நீதி பேண நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்பதனை வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். சாதியின் அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு மக்கள் தொகைக்கேற்ப கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் பங்கீடுகள் இடஒதுக்கீடு இடப்பங்கீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதனை இந்த மாநாட்டின் மிக முக்கியமான தீர்மானமாக பதிவு செய்திருக்கிறோம். உண்மையில் இந்த மாநாடு அரசியலில் இன்னொரு திருப்பமாக அமையும்.